ஒண்ணு. ரெண்டாவது வந்து இல்ல, ரெண்டாவது கேள்வி வந்து டவுட் இல்லையா, அதாவது பார்த்தா இந்த ஜெனரலா வந்து ஞான விடுதலை அடையறதுக்கோ இல்ல முக்தி அடையறதுக்கோ வந்து பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம், தியான மார்க்கம், கிரியா மார்க்கம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த அந்த வகையில பார்த்தாக்கா ஆக்சுவலா இந்த எல்லாத்துலயுமே ஒரு காமனா இருக்கிற ஒரு ஃபேக்டர் என்னன்னு பார்த்தாக்கா, உதாரணத்துக்கு பக்தி மார்க்கத்துல நம்ம வந்து அதிகபட்சமா வந்து சரணாகதி போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரணாகதி போயிட்டாக்கா அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து மைண்டட் பிரசன்ஸ் இல்லை, அதாவது எண்ணத்துடைய தாக்கு தாக்கம் இருக்காது. இன் அதர் வேர்ட்ஸ், வி ஆர் லிவிங் இன் த பிரசன்ட் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது நீங்க சரணாகதி வந்துட்டு சொன்னாலே மனசு அதுவா இயங்குறதுக்கு நீங்க இடம் கொடுத்துடுறீங்க, இப்படிதான் இயங்கணும், இதுதான் வேணும், இதுதான் வேண்டாம்னு சொன்னா சரணாகதி இல்ல. அப்போ நம்ம வந்து நாம மனச வந்து நாமளா இயக்குறதுக்கு முயற்சி பண்றோம். இப்போ அது மனசு அதுவா இயங்குறதுக்கு இடம் கொடுத்துறோம். மனதுடனேய இடையூறே இருக்காது இல்லைங்க. உதாரணத்துக்கு நம்ம நிகழ்காலத்துல வாழ்கிறப்போ, நிகழ்காலத்துல நம்ம இருக்கிறப்போ பயிற்சி பத்தியோ இல்ல வருங்காலத்தை பத்தியோ நம்ம வந்து யோசிக்கிறதே இல்லை. நிகழ்காலத்துல வாழ்கிற மாதிரி இருக்கு ஒண்ணு பக்தி மார்க்கத்துல, அது பக்தி மார்க்கத்தையும் உச்சத்துக்கு சரணாகதியில போற பட்சத்துல. ரெண்டாவது பாத்தீங்கன்னா தியானம் பண்றப்போ பாத்தீங்கன்னாக்கா ஆக்சுவலா வந்து பிரசன்ட்ல இருக்கோம் வச்சுக்கீங்களா, தியானம் பண்றப்போ நம்ம பிரசன்ட்ல இருக்கோம்னு வச்சுக்கீங்க. அப்பயும் பாத்தீங்கன்னாக்கா மனதனுடைய இடையூறு கிடையாது. இது எல்லாத்துலயுமே என்னுடைய ஒரு அசஸ்மெண்ட், அதுதான் சொல்ல வர முடியிட்டேன். இது நீங்க பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னாக்கா மனதனுடைய இடையூறு இல்லை. மனதை பயன்படுத்துறோன்றது ஒன்னும் டவுட் இல்ல, இருந்தாலும் வந்து மனதனுடைய இடையூறு, மனதனுடைய இடையூறுனாக்க என்ன சொல்லுவாருன்னா வருங்காலத்தை பத்தி கவலைப்படுறதும் பழசு பத்தி கவலைப்படுறதும் வந்து இடையூறுன்ற மாதிரி நான் சொல்ல வரேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தியானம் பண்றப்ப பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து மனதனுடைய இடையூறே இருக்கிறது இல்லை, பிரசன்ட்ல இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா கிரியா மார்க்கம் தாங்க, கிரியா மார்க்கம்ன்றது நான் என்ன புரிஞ்சுட்டேன் அப்படின்னாக்கா சுத்தம் பண்றது ஆக்சுவலா. எண்ணங்கள் எதுவுமே இல்லாம சுத்தம் பண்றது, அது பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் இருந்தாலும் எண்ணங்களை வந்து ஃபுல்லா கழிச்சிடுறது, அது கிளியர் பண்ணிடுறது. இது கிரியாம அதுலயும் பாத்தீங்கன்னா எண்ணங்கள் இல்லாத நிலைதான். அப்ப பாத்தீங்கன்னா எண்ணங்கள் இல்லைனாக்கா நம்ம பிரசன்ட்லதான் இருப்போம். சோ இது நாலாவது பாத்தீங்கன்னா விடுதலை. இதுல சொல்லவே தேவையில்லை, இது வந்து ஞானமா ஞானபூர்வமாவே நம்ம வந்து பழைக்கு பத்தியும் கவலைப்பட தேவையில்லை. எனக்கு பாஸ்ட் ஃபியூச்சர் எடுத்துக்கம், அதனால அது பத்தியும் கவலைப்பட. இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு காமனா இருக்கிற ஒரு ஃபேக்டர் பார்த்தாக்கா நம்ம நிகழ்காலத்துல இருக்கோம். நிகழ்காலத்துல இருக்கிறப்ப மனதினுடைய இடையூறே இல்லை, இன்பமும் இல்லை, துன்பமும் இல்லை. அந்த சமயத்துல என்ன இருக்குமோ அங்க இருக்க, ஈவன் ஒரு சோகமான இடத்துல இருந்தா கூட, ஒரு டெஸ்டினேஷன் இருந்தா கூட, நம்ம பிரசன்ட்ல இருக்கப்ப அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து மனதினுடைய இடையூறு இல்லை இல்லைங்களா. சோ அது மாதிரி ஒரு எல்லாத்துலயுமே வந்து ஒரு காமனா இருக்கிற ஒரு ஃபேக்டர் பார்த்தாக்கா பிரசன்ட்ல இருக்கும். இந்த பவர் ஆஃப் நவுன்னு கூட ஒரு மாதிரி சொல்லுவாங்க. சில்வியா கூட என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, டோன்ட் கோ ஃபாஸ்ட், டோன்ட் கோ ஃபியூச்சர், பி பிரசன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சில்வியா இந்த ஃபாதர் என்ன சொல்றப்போ அவங்க ஆக்சுவலி எப்படிதான் இருக்கும், அது நடுவுல வெட்டராம இருப்பாங்க. மேலிருந்து கீழே காமிக்கிறாங்க பி பிரசன்ட் சொன்னாங்க. அதனால இந்த பி பிரசன்ட்ன்ற ஒரு கான்செப்ட்ல இருந்தாக்கா நம்ம வந்து இருந்தானாக்கா, அதாவது அப்படியே பழக்கம் பண்றது, இங்கனாக்கா வந்ததுன்னா கூட விட்டுறது, ஏதாச்சும் பழித்து வந்தா கூட அதை பத்தி ரொம்ப கவலைப்படாங்க, விட்டு விட்டு வேலையை பாருன்றாங்க இல்லைங்களா. அது மாதிரி பண்ணா கூட நம்ம வந்து ஒரு அப்படியே இருக்க 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 நம்மளுடைய பதிவுகள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் கூட ஆட்டம் கட்டிட்டு நம்ம போட்டோ இதுல போட்டிருந்தோம் அந்த கவலைக்கு நாயத்துக்கும் தீர்வுன்ற மாதிரி அந்த இதுல வந்து ஒரு படம் போட்டிருந்தோம், வேரோட மரத்தை தூக்கிறதாங்க. அது மாதிரி அப்படி தூக்கிற பட்சத்துல நம்மளுடைய இயல்பு, நம்மளுடைய அடம் பிடிக்கிற தன்மை, நம்மளுடைய விழாப்புடி குணம், அதெல்லாம் கூட வந்து டைலூட் ஆக வாய்ப்பு இருக்குங்களா. இதுலயே இருக்கும். சோ அப்ப வந்து அது மாதிரியே நம்ம இருக்க 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 நம்ம முன்பதிவுகள் அங்க அப்ரூவ் பண்ண மாதிரி, மரத்தை வந்து அப்ரூவ் பண்ண மாதிரி நம்மளுடைய சுபாவமே மாறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குங்களா. இல்ல அதாவது நீங்க பிரசன்ட்ல இருக்கிறதுக்கு கொஞ்சம் எஃபர்ட் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எஃபர்ட் போட்டீங்கன்னா அது யோகாவா மாறிடும்.
அது எஃபர்ட் போடாம எப்படி இருந்தாலும் ஓகேங்கன்னு சொன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட விளைவா இருக்கும். அது அண்டர்ஸ்டாண்டிங்கோட விளைவா இருக்குன்னு சொன்னா அது என்ன அர்த்தம்னு சொன்னா அது உண்மையில ஆக்சுவலா பிரசன்ட்ல தான் இருக்கிறோம், அது அண்டர்ஸ்டாண்டிங் விளைவா இருக்கு. நாம எஃபர்ட் போடுறது இல்ல, எஃபர்ட் போடாமலே நாம பிரசன்ட்ல இருக்கிறோம். எது எது நடக்கு அதோட நம்ம போயிட்டே இருக்கோம். நமக்குன்னு சொல்லி ரீடைன் பண்றதுன்னு சொல்லி ஒண்ணுமே இல்லை. இப்ப நாம வந்து பிரசன்ட்ல இருக்கணும் போது நாம ஏதோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு அவேர்னஸ் நம்மளுடைய ஒரு உணர்வு நிலையை அப்படியே ரீடைன் பண்றது, ஒரு உணர்வு பூர்வமாவே இருக்கிறது, அதாவது தாட்டுல இருந்து விடுபட்டு உணர்வு நிலைக்கு வர்றதுங்கிற மாதிரி ஒரு இது இருக்கு. அதை நம்ம யோகான்னு சொல்றோம். அது வந்து ஒரு ஆரம்பத்துக்கு கரெக்டு தான். ஆரம்பத்துல நம்மள வந்து ஒரு ரெகுலேட் பண்ணி நம்மள வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்றதுக்கு அது நல்ல ஒரு பயிற்சி தான். இது இது யோகாவா பண்ணாம நம்ம லாஜிக்கலாவே புரிஞ்சுக்கிட்டு, இப்ப ஆக்சுவலா நான் சோகமா இருக்கேன் ஏதோ ஒண்ணு தாட் இருக்கு, அது எனக்கு சோகம் கொடுக்குதுன்னு வச்சுங்க, அந்த சோகத்துல இருந்து சரி ஓகே அது வந்து அதுக்கு என்ன பிரச்சனை இருக்கு சால்வ் பண்ணணும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஜிக்கலாவே சோகத்துல இருக்கிறதால டைம் வேஸ்ட் ஆகுது, உடம்பு கெட்டு போகுது, கம் டு பிரசன்ட் அப்படின்னு சொல்லிட்டு புரிதல் மூலியமாவே கூட கொண்டு கொண்டு வந்தா தான் நம்ம ஓரளவுக்கு இதுவா இருக்கும். நீங்க தீர்வா உங்களுக்கு அங்க வேலையே இல்லைன்னா அது அதுவா இயங்கும் தான். நாம இயங்குறதுக்கு ஒண்ணுமே வேலை இல்லல்ல, நீங்க அதுவா இயங்கினாலும் அது பிரசன்டா இருக்கும். நீங்க இயக்குனீங்கன்னு சொன்னா நீங்க அதை வந்து ஏதோ ஒரு ஸ்ட்ரீம் உங்க உங்க கைக்குள்ள எடுத்து உங்க கண்ட்ரோல்ல கொண்டு வந்து அது ஸ்ட்ரீம் லைன் பண்றதுக்கு முயற்சி பண்றீங்க. உங்களுக்கு அது எப்படி இருந்தாலும் ஓகேன்னு கொடுத்தீங்கன்னு சொன்னா அண்டர்ஸ்டாண்டிங் மூலமாவே அந்த நிலை கிடைக்குது. அது அண்டர்ஸ்டாண்டிங் மூலமா கிடைச்சுன்னா அது நேச்சுரலா இருக்கு. அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதபடி நீங்க ஒரு கான்செப்ட் வைஸா நீங்க அதை அப்ரோச் பண்ணீங்கன்னா அது ஒரு பிராக்டிஸா இருக்கு. சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட பொறுத்த அளவுல முழு சுதந்திரம் கொடுத்துறோம். அதுல நமக்கு ஏதாவது செயலுக்கு வேணும்னா எடுத்துக்கிடுறோம், இல்லைன்னா அது இருந்தா கூட இருந்துட்டு போட்டோம்னு சொல்லி விட்டுறோம். விட்டுரும் போது நமக்கு அங்க டுவாலிட்டி இல்லாம போயிருது, ஒரு டோட்டல் ஹோல் ஆயிடுது. டோட்டல் ஹோல் ஆகும்போது ரோல் ஆகி போயிடும். அது நம்ம டுவேலா இருக்கும்பொழுதுதான் ஒன்ன ஒன்னு செட்டரேட் பண்றதுக்கும், ஒன்னு எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கும், ஒன்னு எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கும், ஒன்னு ரிமூவ் பண்றதுக்கும் அந்த முயற்சி, எதையோ ஒரு முயற்சி அங்க ஏற்பட்டுருது. இல்லைன்னா கிட்டத்தட்ட எல்லாத்துலயுமே ஒரு கொஞ்சம் ஒரு மயிரில வித்தியாசம் தான் இருக்கு. ஒண்ணு போலதான் இருக்கிற மாதிரி தெரிஞ்சு, பட் இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் நேச்சுரலா இருக்கும். இது அந்த அண்டர்ஸ்டாண்டிங்னால வரும்போது நேச்சுரலா இருக்கும், இல்லைன்னா அது யோகா ப்ராசஸா மாறிடும். யோகான்றது வந்து நம்ம வழிய கொண்டு வரோம், நாமளா வந்து ப்ராசஸ் பண்றது, ப்ராசஸ் பண்ற மாதிரி. இது என்னக்கா புரிதல் மூலமா வருதுன்னாக்கா இயல்பா இருக்கு. அது நம்மளுடைய இயற்கையே அவ்வளவுதான். இதுல நம்ம எல்லாமே தோண்டி மறையுது. இப்ப நம்ம வந்து கண்ணுல ஒரு விதம் பார்த்தோம்னு சொன்னா பாக்கும்போது அது காட்சி தருது, கண்ண திருப்பினீங்கன்னு சொன்னா அந்த காட்சி போயிருது, அது எதுவுமே அங்க தங்குறது இல்ல. அதே மாதிரி மனசுமே அந்தந்த நேரத்துல ஏதாவது ரியாக்ஷன்ல காட்டுது, அடுத்த நாடி அந்த ரியாக்ஷன் வந்து விடுபட்டுருது. அப்படி எப்பவுமே புத்தம் புதுசாவே இருந்துட்டு இருக்கு. அப்ப அது வந்து நீங்க ஃப்ரீயா விட்டுட்டீங்கனாலும் பிரசன்ட்ல தானே இருக்கு. அங்க இல்ல செயலுக்கு தேவையானதான் மற்றபடி நம்ம வந்து மனசை வடிவமைச்சு மனசு இப்படிதான் இயங்கணும், இது இயங்க கூடாதுன்னு சொல்லி நம்ம ப்ராசஸ் பண்றது நமக்கு எந்த ரைட்டுமே இல்லைங்கிறது புரிஞ்சுக்கணும்.
இது இந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னா ஃபர்ஸ்ட் இது வந்து எல்லாமே இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்படியே நல்லது கெட்டது எல்லாம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அது நம்ம கை வைக்காம இருந்தாக்கா அது வந்து வந்த மாதிரியே போயிட்டே இருக்கும். அது ஏதோ ஒரு விஷயம் சிலதெல்லாம் ஒரு இடத்த ஒரு இதை பார்த்தோம்னா கோபம் வர வேண்டியதில்ல இருந்தாலும் கோபம் வந்துருது, ஒரு இதுல வருத்தம் வர வேண்டியதில்ல வருத்தம் வந்துருது, பயப்பட வேண்டியதில்ல பயம் வந்துருது. இதெல்லாம் நம்ம நாம கூப்பிடல அதுவா வருது. சரி வந்தா வந்துட்டு போட்டீங்கன்னு விட்டுட்டீங்கன்னு சொன்னா ப்ராசஸ் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை. இல்ல நீங்க வந்து அதை அட்டன் பண்ணலாம், பயத்தை நீங்க அவேர் பண்ணலாம், கோபத்தை அவேர் பண்ணலாம். அப்படின்னா நீங்க வந்து அதை ப்ராசஸ் பண்ணிடுறீங்க, அதை ப்ரெசன்ட்ல எடுத்து அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை வந்து டோட்டல் அப்சர்வேஷனுக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னு சொன்னா அது நீங்க என்ன நிகழ்வுதோ அதோட நீங்க இணைஞ்சுக்கிடுறீங்க. கொஞ்சம் ப்ராசஸிங் அதுல இருக்கு. இப்ப நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுனால எதுனால நடந்துட்டு போட்டுங்கும் போது அப்பவும் அங்க நம்ம அலோவ் பண்ணதான் செய்யறோம், எல்லாமே தானா இயங்குற மாதிரி தான் இருக்கு. பட் இருந்தாலும் அங்க ப்ராசஸிங் இல்ல, அவ்வளவுதான். நாம வந்து ஏதோ ஒரு வகையில நம்ம பார்ட்ல ஏதோ ஒரு வகையில ஒரு அவேர் பண்ணிட்டு ஒரு ஒரு அட்டென்ஷனோட இருக்கிறது, அட்டென்டிவா இருக்கிறதுங்கிற இது இல்ல. அட்டென்டிவா இருக்கிறது அவேர் பண்றதுங்கிற மாதிரி வந்துட்டோம்னு சொன்னாலே நம்ம ஒரு ப்ராசஸிங்க்கு வந்துடுறோம், ஒரு முயற்சிக்கு வந்துடுறோம். அது வந்து பிகினர்ஸுக்கு கரெக்ட், அது யோகாங்கிற மாதிரி ஆயிரும். அது கடைசி வரைக்கும் பிகினர்ஸாவே இருக்கக்கூடாதுல்ல, பிகினர்ஸா ஆரம்பிக்கலாம், பிகினர்ஸாவே நம்ம போயிட்டு இருக்க கூடாது. பிகினரா ஸ்டார்ட் பண்றதுல தப்பு இல்ல, நீங்க பிகினரா தான் ஆரம்பிக்கணும், நல்ல பிகினிங். பட் கண்டினியூ பண்ணும் பண்ண அது அது சரியல்ல. பிறகு பிகினராவே இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தா நான் ஒன்னா வகுப்பு நல்லா இருக்கு, ஒன்னா வகுப்பு டீச்சர் நல்லா பிடிச்சிருக்கு, ஒன்னா வகுப்பு கிளாஸ் ரூம் நல்லா பிடிச்சிருக்குன்னு சொல்லி, ஒன்னா வகுப்பு பாட புஸ்தகமும் நல்லா பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஒன்னாம் கிளாஸ்லயே உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. வந்துட்டு வேலை செஞ்சு சம்பாதிக்கலாம், ரெண்டாம் கிளாஸ்க்கு போயிடணும்.